السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. இந்த பூமியிலிருந்தான் நாம் உங்களை படைத்தோம். அதே பூமியிலே உங்களை நாம் நீட்டுவோம், திரும்பவும் கொண்டு வருவோம். அதே பூமியிலிருந்தான் மறுபடியும் உங்களை நாம் வெளியேற்றுவோம், உயிர்ப்பிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்திலே 55வது வசனமாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். நம்மை அல்லாஹ் இந்த மண்ணிலிருந்து படைத்திருக்கிறான். அதைத்தான் மின்னஹா ஹலக்கனாக்கும். மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மண்ணுக்கே கொண்டு செல்கிறான். ஒஃபீஹா நொய்துக்கும். மூன்றாவதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அதே மண்ணிலிருந்தே மறுமை நாளிலே நம்மை எழுப்புகிறான், உயிர்ப்பிக்கிறான். இந்த அருமையான திருமறை வசனங்களைத்தான் நம்முடைய மக்பாராக்களிலே ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்கிற போது நம் மக்கள் ஓதுவார்கள். மின்ஹா ஹலக்னாக்கும் ஒஃபீஹா நுழைதுக்கும் மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹரா. இந்த வசனங்கள் சிந்தனைக்குரிய வசனங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு மூமினுடைய நம்பிக்கை சார்ந்த வசனங்கள். பிறப்பும் அல்லாஹுடைய கையிலே, இறப்பும் அல்லாஹுடைய கையிலே. மறுபடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எழுப்புவான் என்கின்ற நம்பிக்கை, அதுவும் அல்லாஹுடைய கையில். இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் சம்பாஷித்து கொண்டிருந்தபோது, ஃபிரௌனுக்கு நல்ல உபதேசம் செய்து கொண்டிருந்தபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான். அல்லாஹ் தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியை ஒரு தொட்டிலை போன்று ஆக்கியிருக்கிறான். அதில் பல்வேறுபட்ட சுபுல் பாதைகளை, தலங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். வானிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிய செய்கிறான். அந்த மழை மூலமாக பல்வேறுபட்ட தாவர வர்க்கங்களை உங்களுக்கு உற்பத்தி செய்கிறான். நீங்கள் உண்ணுங்கள், உங்களுடைய கால்நடைகளையும் நீங்கள் மேய விடுங்கள். இதிலெல்லாம் உங்களுக்கு அறிவுடையோருக்கு சிறந்த அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திற்கு மேலே எடுத்துரைத்திருக்கிறான். நம்முடைய பிறப்பு எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். நம்மை அல்லாஹ் எதிலிருந்து படைத்திருக்கிறான், நுத்துஃபா இந்திரிய துளியிலிருந்து படைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்லுகிறான், பூமியிலிருந்தான் நாம் உங்களை படைத்தோம், மண்ணிலிருந்தான் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கான விளக்கம் என்ன என்பது பற்றி அறிஞர்கள் விரிவுரையாளர்கள் எடுத்துரைக்கிற போது, ஆம், நம்முடைய தகப்பனாருடைய முதுகந்தண்டிலிருந்து உற்பத்தியாகிற அந்த இந்திரிய துளி, அந்த இந்திரிய துளியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கலக்க செய்கிறான் என்றால், பிற்காலத்தில் நாம் எந்த மண்ணிலே நல்லடக்கம் செய்யப்படுவோமோ அந்த மண்ணை அந்த இந்திரிய துளியோடு கலந்து தான் நம்மை அல்லாஹ் படைக்கிறான். இதுதான் உண்மை என்று சில அறிஞர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். ஆக அங்கே இந்திரிய துளியிலிருந்தும் நாம் படைக்கப்படுகிறோம். அதோடு நாம் எங்கே தஃபன் செய்யப்பட போகிறோமோ, மத்ஃபன், மக்பாரா ஷரீஃபாவிலே மத்ஃபன் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து மண்ணினுடைய உறுப்பு. இன்னொரு விளக்கம் சொல்கிறார்கள், நம்முடைய தந்தைமார்களுடைய முதுகந்தண்டிலிருந்து உற்பத்தியாகிற அந்த இந்திரிய துளி, அந்த ஊட்டம் எப்படி கிடைக்கிறது, அந்த சக்தி துளி எப்படி கிடைக்கிறது என்று கேட்டால், இந்த பூமியிலிருந்து உற்பத்தியாகிற அந்த உணவுப் பொருள்களிலிருந்து தானே. அகதியா என்பார்கள் உணவுப் பொருள்களுக்கு, அகதியா அகிதா அதனுடைய பன்மைதான் அகதியா. அப்படியானால் பூமியிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய அந்த உணவுகளிலிருந்து தானே முதுகந்தண்டிலிருந்து அந்த இந்திரிய துளி உற்பத்தியாகிறது. பூமிக்கும் அந்த விந்துக்கும் சம்பந்தம் இருக்கத்தானே செய்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி எடுத்துரைத்திருக்கிறான். இங்கே பார்க்கிற போது அன்பான பெருமக்களே, அல்லாஹனுடைய அந்த மகத்துவம், அவனுடைய அந்த மேலாண்மை நமக்கு வெளிப்படுகிறது.
ஃபிரௌனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவத் எடுத்து சொன்னபோது நல்லுபதேசம் செய்தபோது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். மர் ரப்புக, உம்மை வளர்த்து ஆளாக்கியவன் யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் கேட்டார். உன்னை வளர்த்து ஆளாக்கியவன் நான் தானே என்று சொன்னார். காரணம், நாம் அறிந்த ஒரு விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த மாத்திரத்திலேயே ஒரு தொட்டிலே வைக்கப்பட்டு, ஒரு மர மிதவையிலே வைக்கப்பட்டு, அவர்கள் மிஸ்ரிலே இடம் பெற்றிருக்கிற அந்த நீல் நதியிலே விடப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த தாபூத் இருக்கிறதே, அந்த மரப்பெட்டி இருக்கிறதே, அது எங்கு சென்று சேர்ந்தது என்றால் ஃபிரௌனுடைய அந்த அரசவை அதனுடைய அந்த புறத்தில் சென்று சேர்ந்தபோது தான் அன்பான பெருமக்களே, ஃபிரௌன் அவனுடைய அந்த ஆட்கள் அதை எடுத்து பார்த்தார்கள். உள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார் அழகான திருமுகத்தோடு. ஆசியா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வேண்டுகோளின் பிரகாரம் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிற அந்த செய்தி, அதை பிற்காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதற்கு பின்பு நுபுவத்து பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிற போது அவன் கேள்வி கேட்கிறான், யாரையோ ரப்பு என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, உம்மை வளர்த்து ஆளாக்கியவன் யாரப்பா, ரப்பு என்றால் வளர்த்து ஆளாக்கியவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல செய்யும் ஹல்தான், எங்களுடைய ரப்பு யார் தெரியுமா, நீ அல்ல. ஒவ்வொருவரையும் எப்படி எப்படி படைக்க வேண்டுமோ அவரவருடைய அந்த கோலத்துக்கு ஏற்ப, சூலத்துக்கு ஏற்ப அவ்வாறு படைத்தானே அவன்தான் என் ரப்பு. படைத்தது மட்டுமல்ல, எங்களுக்கு அவன்தான் ஹிதாயத்தை செய்திருக்கிறான். இதை உம்மால் செய்ய முடியுமா, உம்மால் ஒருவரை உற்பத்தி செய்து காண்பிக்க முடியுமா, சிந்தனையை தூண்டும் வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் உரைத்ததைத்தான் அடுத்து அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா, அவனுடைய சக்தி எப்படிப்பட்டது தெருமா என்று தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாமும் அல்லாஹனுடைய அந்த சக்தி, அல்லாஹனுடைய ஆற்றலை, அவனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக, அவனை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கும். இன்றைய தினம் ஃபஜ்ருடைய முதல் ரக்காத்திலையும் ஃபஜ்ருடைய இரண்டாம் ரக்காத்திலையும் ஓதப்பட்ட அந்த வசனங்கள் யாவும் நம்முடைய அந்த மனித படைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். முதல் ரக்காத்தில் வலக்கது ஹலக்கனல் இன்சான மின் சுலாலத்தி மின் தீன் சும்ம ஜ அல்லாஹு முத்துஃபத்தன் ஃபி கராரி மக்கீன் என்று வருகிறது. இரண்டாம் ரக்காத்தில் யஃபுருது மின் பைன் சுல்பி வத்தராய், நம்முடைய அந்த ஆரம்ப படைப்பு, நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னாலே, சிசுவாக இந்த உலகத்திலே பிறக்கப்படுவதற்கு முன்னாலே நம்முடைய தந்தையிடமிருந்து உற்பத்தியாகிற அந்த இந்திரிய துளி, சக்தி துளி இருக்கிறதே, அது நம்முடைய முதுகந்தண்டிலிருந்து உற்பத்தியாகிறது என்கிற அந்த விஷயத்தை எல்லாம், உண்மையை எல்லாம் அல்லாஹ் சூரத்து தாரிக்கிலே எடுத்துரைத்திருக்கிறான். அதே விஷயம்தான் இப்போது நாம் ஓதிய இந்த திருவசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாம் இந்த நம்பிக்கை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான ஒரு திருவசனம், மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த பூமியிலிருந்தான் நாம் உங்களை படைத்தோம், ஒஃபீஹா நொய்துக்கும், ஒரு நேரம் வரும் அந்த பூமியிலேயே நாம் உங்களை திரும்ப மீட்டுவோம், ஒ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தை நுஹ்ரா, அடுத்து ஒரு நேரம் வரும், கியாமம் வரும், இதே பூமியிலிருந்தான் நாம் உங்களை வெளிப்படுத்துவோம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எப்படியோ பிறந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம் என்று மட்டும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள், என்னுடைய சக்தியை அடிப்படையாக வைத்துத்தான் உங்களுடைய இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்வாதாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எனவே என்னுடைய அந்த அருமையை மகத்துவத்தை புரிந்து எனக்கு வழிபட்டவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக வாழுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மை வலியுறுத்துகிறானே, அவனுடைய அந்த கட்டளை பிரகாரம் வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்புல்லாம் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்புல்லாஹ்.